இயக்குனர் இஷு ஜான்சி இயக்கத்தில் அருணாச்சல குமார் தயாரித்திருக்கும் படம் நோவல். இதில் அபிஷேக் மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினர்களாக மிஸ்டர் பாரதி ராஜா, மிஸ்டர் ஆர் கே செல்வமணி, மிஸ்டர் ஆர் வி உதயகுமார், மிஸ்டர் பேரரசு மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. கேமராமேன் வசந்த் குமார் தான் ஃபஸ்ட் ஹீரோ. ஏன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும், அவங்க என்ன இது என்ன படம், இதில் என்ன அவங்க வசதியெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்து எப்படி பண்ணுவாங்க. இப்போது ஒரு ஷார்ட் இருக்கும், ஒரு ஷார்ட்டில் வந்து அது சிஜியில் பண்ணாங்க, ஒரிஜினலாக பண்ணாங்க, சிஜியில் எடுத்து பண்ணிங்கிறதுல இல்லை. ஒரு ஷார்ட் இருக்கும், ஒரு மிட் ஷார்ட், அது பின்னாடி வேவ்ஸ் வந்து ரோலாம், அவுட் ஃபோக்கஸில் ரோலாம். இப்போது இது 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 அவராக கொண்டு வந்தாரா, அவர் தெரிஞ்சு வந்ததா தெரியாத வந்ததாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஷார்ட்டை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், இதுக்கு வந்து வந்து உணர்றதுல இருந்து ரொம்ப கஷ்டம். அதுபோல் இன்னும் சில விஷயங்களை அவங்க வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும். முன்னாடி வந்து ஒரு டாப் ஆங்கிள் ஷார்ட் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து வியந்து போயிடுவாங்க. இன்றைக்கி ட்ரோன் வந்துட்ட பிறகு இது நார்மல் ஆகிடுச்சு. அப்போ வெறும் ட்ரோனில் வந்து டாப் ஆங்கிள் ஷார்ட் காமிக்கிறதுல ஆடியன்ஸை வந்து அதில் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு க்ளோஸ்அப்ஸ்லேயே வந்து உங்களால் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஷார்ட்ஸை உள்ளடக்க முடிஞ்சதோ, அதுபோல் ட்ரோன் யூஸ் பண்ணும்போது சாதாரணமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த விஷுவல்ஸு எந்த கண்ணும் பார்த்துடாத ஒரு விஷுவல்ஸாக இருக்கும். இதுதான் வந்து இப்போ கேமராமேன்ஸாக வர எல்லாருக்குமே வந்து நான் சொல்ல விரும்புகிற ஒரு அறிவுரையாக இருக்குது. இது நிச்சயமாக அது வந்து அந்த க்ரீன் ஷாட்டில் வரும்போது இருக்குது. அது வந்து இன்னொரு டைமென்ஷன் வரணும். அங்கே ஓப்பன் பிளான்ஸ் இருக்கும்போது அது மாதிரி இருந்திருக்கலாம், நீங்கள் ஒரு வேறு இதில் சூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இது போல் விஷயங்களை வந்து இப்போ கேமராமேன்ஸை வரவங்க நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா, இது நீங்கள் தான் பணம். இன்றைக்கி ஐஸ்வர்யா ஐஸ்வர்யோட பழமே என்னென்னா, பெரிய ஜாம்பவனில் போட்டிருந்தா இன்றைக்கி ஐஸ்வர்யா ஹீரோயினாக இருக்க முடியாது. இன்றைக்கி ஐஸ்வர்யா வந்து எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கா பாரு, அதனால தான் அவங்க வந்து இன்றைக்கி ஹீரோ. இப்போ ஐஸ்வர்யாவே வந்து ஒரு சான்ஸ் கேட்குற நிலைமை இருக்கும்போது ஐஸ்வர்யா இன்னைக்கு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஐஸ்வர்யா ஷீ பிகம்ஸ் ஜான்சி நாம் இல்லையா, அவ ஜான்சி ஆகிட்டு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து இன்னைக்கு மேடையில் உட்கார வச்சுட்டு ஐ எம் ஜான்சி ராணே அப்படிங்கிற இது மட்டும், அது போல ஒரு விஷயம் சம்பவங்கிறாங்க. அதனால நீங்கள் அவங்க நேசித்து அவங்களுக்காக ஒர்க் பண்ணிங்களே. இப்போ கூலிக்கு மாரடைக்கிறவங்க படைப்பாளி ஆக முடியாது, கிரியேட்டர் ஆக முடியாது. சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே ஆக முடியாது. சம்பளங்கிறது என்னோட வெற்றிக்கு, அது முன்னாடி படத்தோட வெற்றிக்கான ஊதியம், அது இந்த படத்துக்கான ஊதியம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், போன படம் என்னோட படம் வெற்றியாக இருந்தால் அது இப்போ அது அதுக்கான ஊதியம் தான். இது இந்தக்கான ஊதியம் எது தெரியுமா, நம்மளோட உழைப்பு மட்டும்தான். இந்த படத்தோட ஊதியம் வந்து இது உழைப்பு தான், இந்த உழைப்பு தான் அடுத்த படத்துக்கான ஊதியமாக மாறும். அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து தொழிலில் வந்து பிரமாட்டமாக